மாந்தி லக்னத்திலேயோ இல்லை இரண்டிலேயோ இருந்தால் மாந்தி தோஷம். இந்த மாந்தி தோஷத்துக்கு நிறைய பரிகாரங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ மாந்தி கோயிலுக்கு, மாந்தீஸ்வரர் அப்படிலாம் நிறைய சொல்கிறாங்க. ஆனால் எந்த கோயிலுக்கு போனால் நம்மளும் ஒரு விஷயத்தை செய்யணும், மாந்தி நின்ற இடம் கெடும், சரிங்களா? அப்போது இந்த மாந்தி தோஷத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறையாவது காசியும் போங்க, உங்களுக்கு எந்த டைமில் இருக்கும். அது போக நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன். அநாத பாடிகள் இருக்கு இல்லைங்களா, அநாத பாடி, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாடியைவது நீங்கள் அடக்கம் பண்ணுங்கள். சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. இது நிச்சயம், நீங்கள் அதை ஆதாரபூர்வமாகவே எடுத்துக்கலாம். வாழ்க்கையில் ஒரு முறையேனும் ஒரு அநாத பாடிக்கு நீங்கள் அடக்க செலவு 5,000 ரூபாய்க்குள்ளே தான் வரும். அறக்கட்டளை அதுக்கு இருக்குது. அந்த அறக்கட்டளையின் மூலியமாக நீங்கள் ப்ராப்பராக போய் ஒரு பாடியை அடக்கம் பண்ணிட்டு வந்த அந்த நாட்கள்லேருந்தே உங்களுக்கு மாந்தி தோஷம் நிவர்த்தி ஆகிடும். உங்களுடைய முன்னேற்றம் நீங்கள் அப்புறம் சொல்லலாம், மேடம் உண்மையாகவே நான் அப்படி ஒரு முன்னேற்றத்தை நான் பார்க்கல. ஏன்னா ஒரு அநாத பாடியாக இருக்கக்கூடிய ஒரு பிணம் வந்து நம்மளுக்கு யாருமே இல்லை, நம்மளுக்கு பார்க்கவோ இல்லை மோட்சத்துக்கு கொடுக்கவோ யாரும் இல்லை. அப்படிங்க உறவுகளை இல்லாமல் அங்கே இருக்கும்போது நான் உறவு உங்களுக்கு நான் அடக்கம் பண்ணுறேன்னு நீங்கள் அந்த குளிமேட்டில் போயிட்டு அதை அடக்கம் பண்ணுற வரைக்கும் நீங்கள் இருக்கணும். அப்போ நீங்கள் அந்த இதை பார்க்கும்போது, அந்த ஜீவனை பார்க்கும்போது அந்த கண்கள் உங்களை பார்க்குமா? நீ எங்கிருந்தாலும் நல்லா, ஏங்க ஆத்மா நம்ம மனிதனை விட ஆத்மா கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப பலம் அதிகம். அதனால் இதை செஞ்சுட்டு மாதத்துக்கு ஒரு முறை இந்த அறக்கட்டளைக்கு உங்களால் முடிஞ்ச 100 ரூபாய் கொடுங்களேன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அறக்கட்டளைக்கு மாதம் 100 ரூபாய் எப்படி இருந்தால் அந்த 100 ரூபாய் உங்களுக்கு போய் சேரட்டும், கண்டிப்பாக மாந்தி தோஷம் நிவர்த்தி ஆகிடும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் யாராவது முதியோர்கள் இல்லை உடல் ஊனமுற்றவர்கள் இவர்களுக்கு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்க கையால் ஒரு காசு வாங்கி நீங்கள் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நிவர்த்தி ஆகிடும்.